இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு 16,000 தற்பொழுதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகளில் அது தற்பொழுதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில 16,000 அப்படிங்கிறது இயந்திரத்தினுடைய தற்பொழுதைய மதிப்பு. ஸோ அதை நாம் பி அப்படின்னு வச்சுக்கணும். 10% மதிப்பு குறைகிறது. ஸோ ஆர் 10%. என் அப்படிங்கிறது ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்னு நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை கேள்விக்குறி போட்டுக்கிறேன். அடுத்தது, இதனுடைய மொத்த மதிப்பானது ஆரம்பத்தில் உள்ள மதிப்பை விட பாதியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது அதில் பாதி, அதாவது 8,000. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். பி 1 − r/100 n = a. இப்போது பி அப்படிங்கிறது 16,000 ரூபாய். 1 − r 10%, ஹோல் பவர் n தெரியாது, ஏ அப்படிங்கிறது 8,000. இந்த 16,000 ரூபாயை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் வகுத்தலாக மாறிடும். ஸோ இது உள்ள எல்லா ஜீரோவுக்கும் அடிச்சுட்டு 1, 8, 8, 2, 8, 16 மாற்றிக்கலாம். இப்போ இங்கேயும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன், 10 − 1 = 9. ஸோ 9/10 ஹோல் பவர் n = 1/2. 9/10 நான் 0.9 அப்படின்னு வகுத்து எழுதிக்கிறேன். 1/2 = 0.5 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே n-க்கு ஒவ்வொரு மதிப்பாக கொடுக்க போகிறேன். n-க்கு 1 அப்படின்னு கொடுத்தா 0.9/1 = 0.9 தான் வருது. எனக்கு என்ன வேணும், 0.5 வேணும். ஸோ 1 கிடையாது. n = 2 அப்படின்னு கொடுத்தா 0.9 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே எனக்கு 0.81 தான் வருது. ஸோ இதுவும் கிடையாது. எண்ணுக்கு பதிலாக 3 கொடுத்தா 0.9 ஹோல் கியூப். இப்போ இங்கே நமக்கு 0.72 தான் வருது. ஸோ இதுவும் கிடையாது. எண்ணுக்கு பதிலாக 4 கொடுத்தா 0.9 ஹோல் பவர் 4. இங்கே எனக்கு 0.63 தான் வருது. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்த எண்ணுக்கு பதிலாக 5 கொடுத்தா 0.9 ஹோல் பவர் 5. எனக்கு 0.54 வருது. ஸோ 0.5 எனக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. ஸோ எண்ணினுடைய மதிப்பு 5. ஸோ 5 ஆண்டுகளில் அதனுடைய மதிப்பானது தற்பொழுதைய மதிப்பை விட பாதியாக மாறும். இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.